அனைவருக்கும் என்னுடைய பரிவான வணக்கத்தை முதலிலே தெரிவித்துக் கொண்டு சிவனேவை பேரவை நடத்துகின்ற ஒவ்வொரு நிகழ்வும் இறைவனை நோக்கியே அமைந்தாலும் அது மக்களுடைய நலத்திற்காகவே இந்த அமைப்பு தொடங்கப்பட்டு சைவத்தில் தமிழ் வைணவத்தில் தமிழ் என்று சமய நெறிகளெல்லாம் தமிழை போற்றி புகழ்கிறது என்கின்ற விதத்திலே பல்வேறு கருத்தரங்கள் பட்டிமன்றம் போன்றவற்றெல்லாம் நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த பக்தி இலக்கியத்தில் தமிழ் என்கின்ற ஒன்றை ஒரு மன்றமாக நிறுவி ஒரு அப்புதி அடிகளாக நீங்கள் வரலாற்றிலே படித்திருப்பீர்கள். சைவ வரலாற்றிலே பார்த்தோம் என்று சொன்னால் அப்புதி அடிகள் எவ்வாறு அந்த திருப்பணிகளை செய்தார் என்பதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆனால் அந்த அப்புதி அடிகள் எப்படி செய்திருப்பார் இந்த காலத்திலே என்று சொன்னால் அது சிவனேய பேரவையிலே நம்மளுடைய மகிஷி அவர்கள் நடத்துகின்ற இது போன்ற ஒரு நிகழ்வாகத்தான் அந்த அப்புதி அடிகள் செய்திருப்பார்கள். ஆகவே வாழுகின்ற அப்புதி அடிகளாக நான் அவரை பார்க்கின்றேன். அவருக்கும் புதிதாக தலைமை ஏற்றிருக்கின்ற நம்முடைய ஐயா எங்களுடைய அமைப்பிலே கூட அவர்களுக்கு நாங்கள் ஒரு நல்ல ஒரு பட்டத்தை வழங்கினோம். அவர் பேர் வந்து ஐயா மகிஸ்ரீ பிரபு அவர்கள். அவருடைய திருமகனாரை தலைவராக பொறுப்பேற்று அவர்கள் பேசுகின்ற பொழுது கூட நம்முடைய ஐயா கவி பேரறிவியாக இன்றைக்கு பட்டிமன்றத்திலே இருந்து நடத்துகின்ற ஐயா பாலசீனிவாசன் சொல்லுகின்ற பொழுது வயதின் மூப்பின் காரணமாக பதவியை கூட விட்டு கொடுக்காமல் இருக்கக்கூடிய சில இடங்களில் ஆனால் தனக்கு பிறகு இந்த இயக்கத்தை நடத்த வேண்டும், தான் இருக்கின்ற பொழுதே ஒரு நல்ல அந்த சைவ நெறியை அவர் உலகமெல்லாம் பரப்ப வேண்டும் என்கின்ற ஒரு உயர்ந்த நோக்கோடு, காரணம் இந்த சிவநெறியை தொட்டவர்கள் உயர்ந்த நோக்கோடு சிவ இந்த சைவத்திற்கு என்ன ஒரு பெரிய ஒரு பெருமை உண்டு என்று சொன்னால் மற்ற சமயங்கள் எல்லாம் நீங்கள் ஆலங்கால் பட்டால்தான் அது அதற்குரியவராக நீங்கள் கருதுவீர்கள். ஆனால் சிவனை எவன் ஒருவன் நினைத்தானோ அவன் சைவனாகி விடுகிறான், நினைச்சா போறோம். ஆகவே அத்தகைய ஒரு மிகப்பெரிய ஒரு நெறியை பரப்புவதற்காக ஒரு மன்றத்தை ஏற்படுத்தி புதிதாக தலைமையேற்ற அவரை நான் மகிஷி பிரபுவை உங்களுடைய பலத்த கரையோடியோடு அவரை நான் வாழ்த்தி வணங்குகிறேன். கவியரங்கம் தொடங்குவதற்கு முன்பாக கவியரங்கத்தை தொடங்கி வைப்பதற்காக ஐயா சேகர் அவர்கள் மிக அற்புதமாக இங்கே ஒரு பேசினார்கள். அவர்கள் கூட சேக்கிலாருடைய விழாவை நடத்துகிறார்கள் நினைக்கிறேன். சேக்கிலார் அறக்கட்டளையா ஏதோ இருந்தாலும் சைவத்திலே அவருக்கு நல்ல ஒரு ஆலங்கால் பட்டு எங்கெல்லாம் இந்த சைவ நெறியை பரப்ப வேண்டுமோ இந்த சைவம் நெறியில் சமய சமயத்தில் என்ன ஒரு பெரிய இது என்று சொன்னால் வேறுபட சமயமெல்லாம் புகுந்து பார்க்கின் நின் விளையாட்டலால் மாறுபடும் கருத்தில்லை என்று சொன்னால் தாய்மானவர் எல்லா கருத்தையும் உள்வாங்கிக் கொள்கின்ற ஒன்றுதான் சைவ நெறி. சைவ நெறி எல்லாவற்றையும் அணைத்துக் கொள்கிற ஒரு சைவமாக இருக்கின்ற காரணத்தினாலே நான் சைவன் நான் சைவன் என்று சொல்லி பாருங்கள், நான் சிவன் சிவன் என்று வந்துவிடும். நீ சொல்லி பார்த்துட்டு நான் சைவன் நான் சைவன் நான் சைவன் அப்படி சொல்லி கொண்டே இருந்தால் சிவன் என்கின்ற அங்கே வந்துவிடும். ஆகவே தான் அதனுடைய ஒரு தலைமையில் ஒரு கவியரங்கை அற்புதமாக போட்டிருக்கிறார்கள். பாலசீனிவாசன் அவருடைய அந்த இசை பேரறிவு பாலசீனிவாசன் அவருடைய தலைமையில் நடந்த பட்டிமன்றத்தில் ஆறு பேரும் மிக அற்புதமாக பேசினார்கள். அதாவது ஈசனேசன் மகிழ்ச்சி அவர்களுக்கு ஒரு பாராட்டை தெரிந்துவிட்டு நேரடியாக வந்து விடுகிறேன், அதிக நேரம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஆனால் இந்த நிகழ்வை பாராட்டாமல் இருக்கக்கூடாது. இந்த ஆறு பேரும் அதில் பல பேர் வந்து இந்த சைவ நெறியிலும் சரி பக்தி இலக்கியத்தில் ஊறி திளைத்தவர்கள். நம்மளோட பொள்ளாச்சி சண்முகானந்தம் அவர்களெல்லாம் சைவ வைணவத்திலே அவர்கள் ஆலங்கால் பட்டவர்கள். நம்மளுடைய இந்த தலைமையேற்ற நம்மளுடைய பாலசீனிவாசன் அவர்களுக்கு என்னுடைய தாழ்மையான வேண்டுகோளை இந்த மன்றத்துக்கு வைக்கிறேன். அவரை சேக்கிலார அடிபொடி என்கின்ற விருதை நீங்கள் கொடுத்து மகிழ வேண்டும் என்று. பன்னிரு திருமுறைகளை அவர் விரல் நுனிலே வைத்து அவர் பேசுகின்ற பாங்கு ரொம்ப அற்புதமானது. ஆனாலும் கூட புதிதாக கலந்து கொள்ளக்கூடிய இரண்டு பேர்கள் நம்முடைய அம்மையார் ஈசனேசன் மகரிஷி அவருடைய ஆனந்தி ஸ்ரீராமன். இவர் ஆன நந்தி ஸ்ரீராமன் ஆனந்தி ஸ்ரீராமன்னாரு பேரிலே பாருங்க, சைவமும் வைணவமும் சேர்ந்த ஒரு பெயராக கூட இப்பொழுது நாம் கொள்ளலாம். ஆனந்தி ஸ்ரீராமன் அவர்கள். அப்பொழுது இன்னொன்று புதிதாக வரக்கூடியவர் பத்மா ரவீந்திரனா நீங்கள் அப்போ சொன்னாங்க. இப்போ இவங்க எல்லாருமே வந்து அந்த பக்தி இலக்கியத்தை புரணிட்டாங்க பாருங்க.
அந்த ஒரு பெருமை இந்த சிவனேய பேரவைக்கு உண்டு. யாரெல்லாம் இதுவரைக்கும் பக்தி இலக்கியத்தை படிக்கவரில்லையோ ஆனாலும் கூட நிச்சயமாக படித்து கொண்டு தான் வந்திருப்பார்கள். ஏனென்றால் தலைமை அப்படிப்பட்ட தலைமை. நான் கூட முன்னுரையிலே கூட அவர் அப்படி பேசியிருக்க கூடாது, மற்றவர்கள்லாம் பயந்து விட்டார்கள். அதாவது இவர் முன்னுரையில் வந்து சொல்லாமல் இருந்திருந்தா வச்சுக்கோங்க, அவங்க இன்னும் எதை வேணாலும் பேசியிருப்பாங்க. அவர் முன்னுரை சொன்ன உடனே இந்த பட்டிமன்ற நடுவர் சாதாரண ஆள் அல்ல, எல்லாரும் ஒரு கடிவாளம் போட்ட மாதிரி ஒவ்வொன்றும் நம்ம இப்படி தான் பேசணுங்கிற ஒரு வரையறுத்துக்குள்ளே வந்துட்டாங்க. இருந்தாலும் இந்த சைவ நெறியை பற்றியும் பக்தி இலக்கியத்தையும் பேசுவதற்கு நல்ல ஒரு உழைப்பு தேவை. என்னதான் இறைவனிடத்தில் நீங்கள் பக்தி இருந்தாலும் கூட அந்த உழைப்பு இல்லை என்றால் ஆண்டவன் நம் பக்கத்திலே வரவே மாட்டான். நீங்கள் உழைச்சிக்கிட்டு இருந்தேன்னா ஆண்டவன் நம்மளுடைய திருவடியில் இருப்பார், இல்லைன்னா நாம் அவர் திருவடியில் இருந்துக்கிட்டே இருக்கணும் கடைசி வரைக்கும். நமக்கு அருள் பாலிப்பாராங்கிறது அவருடைய இது. ஆனால் அவரை நினைக்காமல் நீங்கள் உழைப்பிலே இருந்து கொண்டிருந்தால் அவர் உங்களை நினைத்து கொண்டிருப்பார்கள் என்பதை சொல்லி உழைப்பின் பெருமையை இன்றைக்கு மேடையிலே பார்த்தோம். அத்தனை பேர்களும் நூல்களை புரட்டி இருக்கிறார்கள். ஆசிரியர் பெருமான் நம்மளுடைய ஐயா கோபாலகிருஷ்ணன் அவர்கள், நான் ஏற்கனவே சொன்னது பொள்ளாச்சி சண்முகானந்தம், கவிதை கட்டுரை எதை எடுத்தாலும், அது மாதிரி பேராசிரியர் நம்மளுடைய ஈஸ்வரி அம்மா அவர்கள் பக்தி இலக்கியத்தில் அவங்க சிகரம். அவருடைய அந்த ஹிந்து கல்லூரியில் பார்த்தீங்கன்னா அவங்க அத்தனை பக்தி இலக்கியத்தை மாநாடு நடத்தியிருக்காங்க. அதான் சொன்னேன், இங்கே இருக்கிற பெரியவர்களை நான் பாராட்டுவதை விட புதிதாக வந்த இரண்டு பேர்களுக்கு தனிப்பட்ட உங்களுடைய கரவொடி. முதல்ல இந்த இடத்துல வந்து பேசணும் பாருங்க, அது நான் உளறிப்பேன். ஆகவே அந்த அடிப்படையில் உங்களையெல்லாம் நான் வரவேற்று கவியரங்கம் இருட்டில் ஒரு ஒளி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருட்டுங்கிறது நான் தான், ஒளியாக இருக்கிறது நீங்கள் தான். ஏனென்றால் ஐயா அவர்கள் இருட்டில் ஒரு ஒளி அப்படின்னா அந்த தலைப்பு எதை அறிவுறுத்துகிறது என்று நாம் பார்த்தோம் என்று சொன்னால், எது இருட்டு என்று சொல்கிறோம் என்றால் அறியாமையே இருட்டு என்று சொல்கிறோம். அறிந்து விட்டால் அவன் ஒளியாக வந்து விடுவான். நம்மை நாம் அறிய வேண்டும். அந்த தலைப்பை இரு பொருள் கொடுத்து மிக அற்புதமாக அவர் கொடுத்திருக்கிறார். ரொம்ப அற்புதமான ஒரு தலைப்பு, இருட்டில் ஒரு ஒளி என்று பல்வேறு கவிஞர்கள் இங்கே வருகின்றிருக்கிறார்கள். நான் ஒவ்வொருவராக நான் அழைக்கின்றேன். அதற்கு முன்பாக என்னுடைய கவிதை ஒரு ஒரு முன்னுரையாக உங்களுக்கு அமையும் என்கின்ற விதத்திலே என்னுடைய கவிதையை நான் பாடி நான் ஒவ்வொருவராக அழைக்கின்றேன். கவிஞர்கள் 24 வரி என்று சொல்லியிருக்கிறார்கள். ஏனென்றால் வரியை அதிகமாக போட்டால் நமக்குத்தான் அது சங்கடம். ஆகவே வரியை குறைத்து உங்களுடைய கவிதையினுடைய பொருளை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்னொன்று, பட்டிமன்றத்திலே நீங்கள் பேசுகின்றவர்கள் ஐயா ஒரு பொருளை உண்டு சொன்னார், நீங்கள் நன்றாக நினைவில் வைத்துக் கொள். செம்பொருள் என்கின்ற ஒரு புது சொல்லாடலை சொல்லியிருக்கிறார்கள். அந்த செம்பொருள் என்ன என்பதை நீங்கள் படித்து தெரிந்து கொள்ளுங்கள். அதை பற்றி நான் விளக்க தேவையில்லை என்பதை சொல்லி நான் இப்பொழுது அந்த கவிதைக்குள்ளே வருகிறேன். அதற்கு முன்பாக நம்மளுடைய வைரபாரதி அவர்கள் ஒரு சிறந்த கவிஞர், என்னுடைய நெருங்கிய நண்பர். போன தடவை வருகின்ற பொழுது கூட ஒரு புத்தகத்தை கொடுத்தார்கள். ஆனால் அவரை எங்களுடைய அமைப்பு அவரை ஏனோ தெரியவில்லை, பாராட்டவில்லை, நினைவுக்கு வரவில்லை. அவரை எப்பொழுதுதான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக அவர் எங்களுடைய அவையிலே பாராட்டப்படக்கூடிய கவிஞராக அவரை நாங்கள் அழைப்போம் என்பதை கூறி, அவர் இருக்க வேண்டிய இடத்திலே மிகப்பெரிய ஒரு மன்னர் இருக்க வேண்டிய இடத்திலே ஒரு சேவகனை இங்கே அமைத்திருக்கிறார்கள், இருந்தாலும் என்னுடைய பணியை சிறப்பாக செய்வேன் என்று விளக்கம் கூறி, இருட்டில் ஒளி, இருட்டில் ஒரு ஒளி என்கின்ற தலைப்பிலே 2-3 வரிகளை நான் இங்கே குறிப்பிட்டு மற்றவர்களை நான் அழைக்கின்றேன். இருளும் இருளும் சேர்ந்தால் அமைதி ஒளி, இருளும் இருளும் சேர்ந்தால் அமைதி ஒளி தோன்றும். இருட்டினில் இருந்தாலும் இறைவன் அருள் இருந்தால் பேரொளிதான். இருட்டினில் இருந்தாலும் இறைவன் அருள் இருந்தால் அது பேரொளிதான். ஒளியின் பெருமை இருட்டில்தான் தெரியும், ஒளியின் பெருமை இருட்டில்தான் தெரியும். நல்ல காரியம் தொடங்கின் மன்னிக்க வேண்டும், இருட்டு ஒன்று அபசகனம் அல்ல, இருட்டு என்பது ஒரு அபசகனம் அல்ல. நல்ல காரியம் தொடங்கின் நிறை அம்மாவாசையே ஒளியாம், நல்ல காரியம் தொடங்கின் நிறை அம்மாவாசையே ஒளியாம். சத்தியத்தின் பாதையில் முட்கள் இருக்கும், சத்தியத்தின் பாதையில் முட்கள் இருக்கும், சத்தியத்தின் பாதையில் முட்கள் இருக்கும். முட்களே இருள் என்றால் அறியாமைதானே, முட்களே இருள் என்றால் அறியாமைதானே. அறியாமையே பெரும் இருட்டு, அறியாமையே பெரும் இருட்டு. போக்கினால் நமக்கு பெரும் திரட்டு, போக்கினால் நமக்கு பெரும் திரட்டு. பன்னிரு திருமுறைகள் மாதிரி பெரும் திரட்டு.
இருட்டில் தொடங்கும் இருட்டில் தொடங்குவதானே இல்லறம், இருட்டில் தொடங்குவதானே இல்லறம், குடும்ப விளக்கில் அது நல்லறம், குடும்ப விளக்கில் அது நல்லறம். ஒளியின் மூலமே இருட்டு, ஒளியின் மூலமே இருட்டு. விளக்கில் கூட பாருங்க, விளக்கில் கூட இருட்டு உண்டு. நீங்க நல்லா பார்க்கலாம், விளக்கு எரிகின்ற பொழுது ஒரு இடத்துல கருமை இருக்கும். அப்போ இருட்டு இல்லாமல் ஒளியினுடைய வெளிச்சம் கூட இல்லை என்பதை மிக அற்புதமாக அந்த கவிதையின் தலைப்பை மிக சொல்லியிருக்கிறார்கள். நான் முதலிலே நம்மளுடைய முதலிலே என்னை அழைக்க வேண்டும் என்று சொன்னார், அவருடைய பேர் தான் முதலிலே இருக்கிறது. பாட்டாலே இவ்வைகத்தை பாலித்திடுவோம் என்று பாரதி சொன்னான், பாட்டாலே இவ்வைகத்தை பாலித்திடுவோம் என்று பாரதி சொன்னான். அத்தனை இலக்கியங்களும் பக்தி இலக்கியங்களும் அத்தனையும் தமிழ் இலக்கியங்கள் அத்தனையும் ஆரம்பத்திலே பாட்டாலே தான் இருந்தது. 16ஆம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் உரைநடையே நாம் கண்டோம். அத்தனையும் பாட்டாலே தான் நம்மை பாலித்திட்டார்கள் இவை நம் முன்னோர்கள். ஆகவே நல்ல ஒரு குரல் வளமும் சொல் வளமும் பெருகிய நம்மளுடைய தமிழ் தேவேந்திரன் அவர்களை அழைக்கின்றேன். அவர் தமிழ் தேவேந்திரன் என்று போட்டதுக்கு காரணம் தமிழ் தெய்வ தமிழ். ஔவையார் ஒரே விஷயம், ஔவையார் இறைவனிடத்திலே பாலும் துளிதேனும் எல்லாம் கேட்டார், சங்கத்தமிழ் மூன்றும் தாய் என்று கேட்டார். எனக்கு மந்திரி பதவி கொடு என்று கேட்கவில்லை, மற்ற எந்த பதவியும் கேட்கவில்லை. ஆனால் கேட்டது எல்லாம் சங்கத்தமிழ் மூன்றும் தாய் என்ற அந்த தமிழானது தெய்வத்தமிழ். ஆகவே அந்த தமிழை பேராக வைத்திருக்கின்ற தமிழ் தேவேந்திரன் கவிதை தருக. சிவனேய பேரவையின் தலைவர் ஈசனேசன் மகஸ்ரீயின் மகன் ஸ்ரீ பிரபு அவர்களுக்கும், சுவாமி கோவிந்தராஜன் ஐயா அவர்களுக்கும், கவியரங்க தலைமை வகிக்கும் எனது ஆத்ம நண்பர் திருவை பாபு அவர்களுக்கும், மற்றும் குடிமை உள்ள நம்ம சேகரையா அவர்களுக்கும், இங்கே இருக்கும் அத்தனை கவிஞர் பெருமக்களுக்கும், கவித்தலைமைக்கும், மற்றும் உள்ள ஆன்மீக நேயர்கள், ஆத்மா சம்பந்தப்பட்ட ஆத்மீக நேயர்கள், தேக பராக்கிரமம் உடைய தேகதாரிகள், ஏன்னா வீரம்னா தேகதாரம், தேக பராக்கிரமம் முக்கியம், அனைத்திற்கும் ஆதாரமாகி விளக்கும் எம்பெருமான் ஈசனருடன் இப்பொழுது கவிதைக்குள் நுழைகிறேன். முதல் பாட்டாக சேக்கிழார் பெருமானி. உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலிவேனியன் அழகில் சோதியன் சோதிடன் அம்பலத்தாடுவான் மலர்ச்சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். நான் தொடர்ந்து யோகத்தவன் என்ற ஒரு நிலையை தினமும் ஒரு 10 அல்லது 15 நிமிஷம் அல்லது 5 நிமிஷம் செய்து கொண்டு வருகிறேன். யோகத்தவத்தை குறித்து ஒரு 8 வரி பாட்டு, 8 வரி கவிதை. ஆத்மா பரமாத்மா ஒருமித்த யோகத்தவம், நேர்த்தியான அமைதி சூழலில் யோகத்தவம், சாத்திரத்தின் மேன்மையாய் திகழும் யோகத்தவம், ஆத்திரம் கோபம் தாக்கும், ஆத்திரம் கோபம் தாபம் போக்கிடும் யோகத்தவம், ஆத்மா ஆனந்தம் பேரின்பம் யோகத்தவம், சாத்தான் சிற்றின்பம் சிறகடிக்கும் யோகத்தவம், விதைகள் வெற்றிகளாய் சித்துகளின் யோகத்தவம். அருமையான சிந்தனையை பகிர்ந்து கொண்டார். அவருடைய வாழ்க்கையை கூட ஒரு இறையியல் கோட்பாட்டாகவே அமைத்திருக்கிறார் நம்முடைய தமிழ் தேவேந்திரன். அவர் சொன்ன வரிகள் உண்மையிலே நாம் சிந்திக்க வைக்கவை. ஒரு வாசகமாய் சொன்னாலும் திருவாசகமாய் சொன்ன கவிஞரே, உன்னை நான் வாழ்த்துகிறேன். என்னையே என்னை காட்டிய ஒளியார் பெற்றோர்கள், என்னையே என்னை காட்டிய ஒளியார் பெற்றோர்கள், இப்படி சொன்ன ஒளியை வரிசையப்படுத்திய நீங்கள் ஒரு தமிழ் ஒளி. சிவனேய பேரவை அன்பு உள்ளங்களுக்கு என் இனியாவின் இனிய வணக்கங்கள். இருட்டில் ஓர் விளக்கை தேடித்தான், இருட்டில் ஓர் விளக்கை தேடித்தான் இங்கே, இரவும் பகலும் அழைகின்றார் ஏனென்றால், இரவும் பகலும் அழைகின்றார் ஏனென்றால், இருட்டாய் உலகம் உள்ளதென்றே நினைத்தேன். இருட்டுக்கு வெள்ளையை மனிதன் அடிக்க முடியுமோ, இருட்டுக்கு வெள்ளையை மனிதன் அடிக்க முடியுமோ. இருப்பு நிலை என்பதே ஆதிநிலை சக்தி, இருப்பு நிலை என்பதே ஆதிநிலை சக்தி. இதிலிருந்து தானே சுழற்சி செல்வதெங்கும், இதிலிருந்து தானே சுழற்சி செல்லும் எங்கும், இருப்பை நாளும் தேடியே எண்ணற்றோர், இருப்பை நாளும் தேடியே எண்ணற்றோர், இன்றும் நேற்றும் நாளையும் செல்வாரென்றோ. கதிரவன் வந்தான் பூமித்தாய்க்கு ஒளியாக, கதிரவன் வந்தான் பூமித்தாய்க்கு ஒளியாக, கண்ணி இளவும் வந்துதித்தாள் அல்தனிலே,
சதி என்னும் சடங்குமுறை நூறாண்டு முன்னே, சதி என்னும் சடங்குமுறை நூறாண்டு முன்னே சக்தியின் மாதர்களை தீயால் கொளுத்தியதே, சக்தியின் மாதர்களை தீயால் கொளுத்தியதே. கந்தையாகி போன மாந்தர் மனதை கசடு நீக்கி புதிதாக்க முயற்சி செய்தார். கந்தையாகி போன மாந்தர் மனதை கசடு நீக்கி புதிதாக முயற்சி செய்தார். மந்திரமும் சொல்லி வைத்தார் தமிழினிலே, மந்திரமும் சொல்லி வைத்தார் தமிழினிலே மந்த புத்திக்காரருக்கும் புரியும்படி, மந்தபுந்திக்காரருக்கும் புரியும்படி. அன்னையே கண், அன்னையே கண் முன்னே தோன்றும் தெய்வம், தன்னையே அறிதல் தான் பேரின்ப நிலை. அன்னையை ஒதுக்கி வைத்து வாழ்வோரின், அன்னையை ஒதுக்கி வைத்து வாழ்வோரின் அரை புத்தி தெளிவாக்க ஒளியேற்றுவோம். பனித்துளியும் பனைமரத்தில் உயர உருவம் காட்டும், பனித்துளியும் பனைமரத்தின் உயர் உருவம் காட்டும் பணிவென்ற பண்பு உயர்ந்தோர் அறிவு ஒளி வேண்டும். தனியாக எதனையும் செய்தல் வீணாகுமே, தனியாக எதனையும் செய்தல் வீணாகுமே. தனித்தனி சுடர் நாமெல்லாம் இணைந்தே தன்னிகரில்லா ஒளிதன்னை ஏற்றிடுவோமே, தன்னிகரில்லா ஒளிதன்னை ஏற்றிடுவோமே. நன்றி. யாவும் சிவமே, சிவமே யாவும். தமிழ் முகில் திருவை பாபுவை தலைமையாக கொண்ட இந்த அரங்கத்திலே என்னுடைய ஒரு சிறிய பாவை படிக்கிறேன். இருட்டில் ஒரு ஒளி, இருட்டில் ஒரு ஒளி என் முன்னே கண்டேன், கருப்பு பூனை கண்ணென்று உணர்ந்தேன். ராத்திரி தூக்கத்தில் எழுதுன்னு பார்த்தா படிச்சுன்னு இருக்கு, என்னன்னு பார்த்தா அது கருப்பு பூனையினோட கண்ணு. இருட்டில் ஒளி தானே, இருட்டில் ஒரு ஒளி என் முன்னே கண்டேன், கருப்பு பூனை கண்ணென்று கண்டேன். இருட்டில் ஒரு ஒளி என் முன்னே கண்டேன், இருப்பது மின்மினி என்றே நான் அறிந்தேன். அடுத்த ஒளியாக என்ன இருக்குன்னா மின்மினி பூச்சி பறக்குது, அதுதான் இருக்கும் ஒளி. இருட்டில் ஒளி எது எது வரும் அப்படின்ட்டு, ஏன்னா சந்திரன் ஃபுல்லாக இருக்கிறது இல்லை, இதெல்லாம் எப்பவும் இருக்கும். பூனையாய் நான் இருந்தால் புசிக்க எலி கிடைக்கும், பூனையாய் நான் இருந்தால் புசிக்க எலி கிடைக்கும், மின்மினியின் நானானால் மேனியில் சுகம் பிறக்கும். ஆந்தையாய் நான் இருந்தால், ஆந்தையால் நான் இருந்தால் அசையாமல் அமர்ந்திருப்பேன், பாந்தமாய் பாம்பு வர பாய்ந்து அதை பிடிப்பேன். விலங்கல்ல, பறவை அல்ல, விவேகம் உள்ள மனிதனடா. விலங்கல்ல, பறவை அல்ல, விவேகம் உள்ள மனிதனடா. துளங்கவில்லை எப்பொருளும், கண்களும் இருளேயடா. அதுக்கெல்லாம் தெரியுது, பூனை வந்தால் எலி ஓடுது, எலியை துரத்துது. இப்படி எந்த மிருகத்தை பார்த்தாலும் ராத்திரியெல்லாம் உழவுது. என்ன நமக்கு ஒன்றும் தெரிய மாட்டேன் இந்த இருட்டில். அந்த மாதிரி விலங்கல்ல, பறவையல்ல, விவேகம் உள்ள மனிதனடா. துளங்கவில்லை எப்பொருளும், கண்களும் இருளேயடா. பலன் வேண்டும் என்றால் பகலவனின் ஒளி வேண்டும், உலகத்தின் மற்றவரின் உதவிகள் வேண்டுமடா. ஒளி தரும் ஞானியர்கள், உழவுகின்ற குருமார்கள் ஒளிநுகர் சாதனமாய் உன் முன்னே வருவார்கள். தெளிவுள்ள கருத்துக்கள் தேடினால் சொல்வார்கள், களிசு வாழ்க்கைக்கு காணும் ஒளியாவார்கள். குருவின் தாழ் தொழுது குணம் பெற்று திகழ்ந்தாலே வருகின்ற வசந்தங்கள் வாழ்க்கைக்கு ஒளியாகும். குருவின் தாழ் தொழுது குணம் பெற்று திகழ்ந்தாலே வருகின்ற வசந்தங்கள் வாழ்க்கைக்கு ஒளியாகும். தருகின்றது என்னவெனில் தாழ் பணியும் பக்தியடா. நம்ம என்ன தர போகிறோம், நமஸ்காரம் பண்ணிக்கிட்டு எழுந்தால் போகிறோம், வணங்கி எழுது தொழுது அவர்களை நின்ற நினைத்தாலே போதும் நமக்கு வசந்தம் வரும். இருளாகும் மடைமைகள் இல்லாது மறைந்துவிடும். வாழ்வில் இருள் நீங்கும், வருவதெல்லாம் சுகமாகும். பாழுடல் முக்தி பெற பூரணனை தேடுங்கள். தாழ்வற்று சோர்வற்று தலை நிமிர வைத்திடுவான், வீழ்வது அவன் தாளே வேறெண்ணம் ஏதுக்கோ. நன்றி, நமச்சிவாய். இல்லை, நகைச்சுவையான கவிதை. சைவ நெறியில் இருக்கின்றவர் அசைவ நெறிக்கு சென்று விட்டாரோ என்று நான் எண்ணினேன். பூனையாய் பிறந்தால் எலியாய் தின்னிருப்பேன் என்றார். ஆனால் அடுத்து சொன்னார், இருட்டில் இருந்தால் மின்மினி பூச்சியாய் இருப்பேன் என்றார். உங்கள் உள்ளத்தில் மின்மினி பூச்சியாய் இருப்பவள் யார்? இல்லாத காத்த தனையன் என்று சொல்லுவார்கள். தனையன் படித்த பிறகு, தந்தை படித்த பிறகு இனி தனையன் கவிதைக்குள்ளே வருகிறார். அன்பே சிவம், திருவாளர் திருவை பாபு அவர்களின் முன் கவிதை வாசிப்பதில் மிக பெருமை அடைகிறேன். அவையார்களும் கேட்டு மகிழ்கள் என உள்ளம் உகையை கொள்கிறது. தலைப்பு: இருட்டில் ஒரு ஒளி. இருளும் மொழியும் பலவகை உண்டு என்பது எல்லோருக்கும் தெரியும்.
எல்லோரும் அறிவீர்கள் இருள் ஒன்றுதான் ஒளி ஒன்றுதான் என்றால் ஆனால் இருளும் பல வகை உண்டு ஒளியும் பல வகை உண்டு அவற்றில் ஒவ்வொன்றாக நான் விளக்குகிறேன் அக இருள் என்று ஒன்றிருக்கிறது கருவறை வணங்கி கருத்தை முழிய அகையுருள் தன்னை அகற்றி அருளிய நினைநான் நினையா நாளது மெய் விலகி காயம் கழிந்த போது மீண்டும் வாசிக்கிறேன் கருவறை வணங்கி கருத்தை முழிய அகையுருள் தன்னை அகற்றி அருளிய நினைநான் நினையா நாளது மெய் விலகி காயம் கழிந்த போது அடுத்தது துகள் ஒளி வாழ்வது துன்பம் வாய்ச்சொல் அறிவர் துய்வது இன்பம் தாய்ச்சொல் கேட்பர் துகள் ஒளி தந்தார் இருள்தனை அகற்ற தந்தை தந்த மந்திர சொல்லு மீண்டும் துகள் ஒளி பற்றி கூறுகிறேன் வாழ்வது துன்பம் வாய்ச்சொல்லில் மட்டுமே அறிவார்கள் துய்வது இன்பம் தாய்ச்சொல் கேட்போர் துகள் ஒளி ஒளியிலே சிறியது ஒன்று ஒன்றுக்கு துகள் ஒளி துகள் ஒளி தந்தார் இருள் தன்னை அகற்ற தந்தை தந்த மந்திர சொல்லு ஒளிவட்டம் என்றொரு ஒளி இருக்கிறது கண்ணொளி வேகம் கடத்தி இன்றி நம் கண்ணொளி வேகம் கடத்தி இன்றி மின்னொளியின் தேகம் மின்சாரம் பாய்ச்சும் ஆழ்மனதின் ஓட்டம் ஆனந்த ஒளியே அறிந்தோர்க்கு ஒளிவட்டம் அகத்தினிலே இதை அறிந்தோர்க்கு ஒளிவட்டம் அகத்தினிலே அடுத்தது தெய்வ ஒளி அன்பு கிடைத்தால் அளவிலா மகிழ் ஒளி அன்பு கிடைத்தால் அளவிலா மகிழ் ஒளி பண்பு பகிர்ந்தால் பாசமுடன் நேச ஒளி பண்பு பகிர்ந்தால் பாசமுடன் நேச ஒளி நட்புறவை நாடவே வரும் நட்புலி நட்புறவை நாடவே வரும் நட்பு ஒளி மூன்றும் போற்ற பெரும் தெய்வ ஒளி இம்மூன்றும் போற்ற பெரும் தெய்வ ஒளி அடுத்தது பிரபஞ்ச ஒளி இப்பிரபஞ்சம் ஆனது இருளாலே இவ்வுல பிரபஞ்சம் ஆனது இருளாலே சூரியன் உமிழ்வது ஒளியாலே பிரபஞ்சம் ஆனது இருளாலே இதிலே சூரியன் உமிழ்வது ஒளியாலே இருள் ஒளி இருள் இயற்கையே இருள் ஒளி இருள் இயற்கையே இதனை உணர்ந்தால் நம் வாழ்க்கையே மீண்டும் மீண்டும் இருள் ஒளி இருள் இயற்கையே இதனை உணர்ந்தால் நம் வாழ்க்கையே அடுத்தது இருட்டில் ஒளி ஒளி என்று இருளை ஒளித்து ஒளிந்து கொள்ளுதல் பற்றி சொல்கிறேன் மறைத்து வைத்தல் ஒளி என்று இருளை ஒளித்து ஒளிபடைத்து இருளை ஒழித்து ஒளிபடைத்து இருளை ஒழித்து ஒன்றாய் நாமும் வாழ்வோம் இருட்டில் ஒளியாய் மின்னுவோம் ஒன்றாய் நாமும் வாழ்வோம் இருட்டில் ஒளியாய் மின்னுவோம் அன்பே சிவம் கவிஞர் மகசி பிரபு அவர்கள் இனிமே அவர் தத்துவ கவிஞர் மகசி பிரபு என்றே அவர் அழைக்கலாம் அவரை அதாவது மாணிக்க வாசகர் சொன்ன மாதிரி பாரிடை ஐந்தாய் போற்றிம்பாரு நீரிடை திகழ்ந்தாய் போற்றி அப்படின்னு வரும் வரிசையாக ஒரு அவருடைய இது அதனுடைய உட்பொருளை வைத்து அவருடைய கவிதையை நான் பார்த்தேன் இலக்கிய வட்டம் எல்லாம் ஒளிவட்டம் தான் இலக்கிய வட்டம் எல்லாம் ஒளிவட்டம் தான் என்கின்ற ஒரு கருத்தையும் சொன்ன உங்களை வாழ்த்துகிறேன் ஐயா இனிமேல் இவர் போடும்போது தத்துவ கவிஞர்னே போட்டுருங்க அழைப்பதெல்லாம் தத்துவ கவிஞர் போட்டு அவர் போட்டுடலாம் ரொம்ப அற்புதமான ஒரு கவிதை அடுத்த கவிஞராக பேராசிரியர் ஈஸ்வரி அவர்கள் அறியாமையாகிய இருளை நீக்கி அறிவொளியாகிய ஞானம் நல்கி ஆன்றவிந்தடங்கிய கொள்கை சான்றோர் ஆன்றவிந்தடங்கிய கொள்கை சான்றோர் மண்ணில் பலர் தோன்றிடுனும் எங்கெங்கும் இருளாகிய தீமை ஒழித்து எங்கெங்கும் இருளாகிய தீமை ஒழித்து ஊனை சுருக்கி உள்ளொளி பெருக்கி ஊனை சுருக்கி உள்ளொளி பெருக்கி ஆன்ம ஒளியை தூய ஒளியா
தூய ஒளியாய் சொல்லிலும் செயலிலும் அறிவொளி சுடர் வீசி சொல்லிலும் செயலிலும் அறிவொளி சுடர் வீசி மழித்தலும் நீட்டலும் வேண்டா உலகம் பழித்ததை ஒழித்திடுவீர் மழித்தலும் நீட்டலும் வேண்டா உலகம் பழித்ததை ஒழித்திடுவீர் என்றே கண்ணுதலின் தன் கருணை கண் காட்டி கண்ணுதலின் தன் கருணை கண் காட்டி சரியை கிரியை யோகம் ஞானத்தால் சரியை கிரியை யோகம் ஞானத்தால் அகந்தையை நீக்கி மனவிருள் போக்கி அகந்தையை நீக்கி மனவிருள் போக்கி ஏற்றிடுவீர் ஞான ஒளியை ஏற்றிடுவீர் ஞான ஒளியை